ஆம்ஸ்ட்ராங் வந்து பிஎஸ்பி கட்சியுடைய ஒரு மாநில தலைவர் பாருங்கள். இது நம்ம நம்மளால் குறிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது தமிழ்நாட்டில்ன்றது உங்களுடைய கேள்வி. இப்போ நாம் என்ன சொன்னோம்னா, குளத்தோடைய எம்எல்ஏ யார்? முதல்வர் ஸ்டாலின். ஆம்ஸ்ட்ராங் வெட்டப்பட்ட இடம் எது? குளத்தூர் தொகுதி. இந்த லட்சணம் தெரியல உங்களுக்கு? ஒரு கட்சியுடைய பெரிய தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவர் ஐயா ஆம்ஸ்ட்ராங்க்கே ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு பக்கற்ற கையாளாவாத அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு. என்ன அதுக்கு ஐயா ஆம்ஸ்ட்ராங் கொலையே மிகப்பெரிய சாட்சியாக இருக்குது. அவங்க தோந்துட்டாங்க தம்பி, முடியாது. என்ன அவங்களுக்கு எல்லாமே லஞ்சம் ஊழல் இதில் தான் கவனம் செலுத்துறாங்க தவிர, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும், என்ன அந்த நாட்டுக்கு தேவையான தலைவர்களை பாதுகாக்கணும், அவங்களுக்கு முக்கியமான பாதுகாப்பு கொடுக்கணும், என்ன அதெல்லாம் தவறிட்டாங்க. இப்போ அவங்க நோக்கம் எல்லாமே அங்கே இல்லை, தமிழ்நாடு புறம் இல்லை, விக்ரவாண்டி நோக்கி இருக்கு. பாருங்க விக்ரவாண்டியில் பாருங்க, மொத்த அமைச்சர் இருக்கிறாங்க, மொத்த அமைச்சர். ஃபஸ்ட்டு சொன்னாங்க 9 அமைச்சர் சொன்னாங்க, 9 அமைச்சர் தான் இருக்கானுங்களா? மொத்த அமைச்சர் இருக்கானுங்க, இங்கே தான் இருக்கிறானுங்க. அப்போ மொத்த அமைச்சர் இங்கே இருந்தாக்க அப்போ தமிழகத்தினுடைய நிர்வாகம் தயார் பார்க்கறது உங்களுக்கு இட்ட வேலை என்ன சொல்லுங்க பார்ப்போம். அவன் செய்ய மாட்டான் நமக்கு நல்லா தெரியும். இன்னொரு செய்தி நான் கூடுதலாக சொல்கிறேன். நேற்று பரப்புரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வாகன பரப்புரையில் திமுக காரணங்க திட்டமிட்டு கல் எடுத்து வீசுகிறான். அப்போ நம்ம தம்பி அதை அதை கேட்க போகும்போது தம்பி தூக்கி போட்டு அடிக்கிறான். அதை பொறுத்து கொண்டு தம்பிங்க வந்து அது அண்ணன் சீமானுடைய வார்த்தை கட்டுப்பட்டு அப்படியே கலைஞ்சி உண்மையாக சொன்னால் அடி வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா அவன் திட்டம் என்னன்னு சொன்னாக்க சண்டை போடுவது அல்ல, நம்மளை சண்டை போட வைத்து நம்ம மேலே ஒரு 500-600 வழக்குகளை திணித்து அதை வந்து நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் ஒரு வன்முறை கட்சியாக காட்டுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறான். சீண்டி வம்பிழுத்தது யாரு? நம்மளை ஏசுனது யாரு? நம்மளை திட்டினது யாரு? கல்லெடுத்து வீசினது யாரு? நம்மளை அடிக்க வந்தது யாரு? இதை இத்தனைக்கும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ற ஒரு அமைச்சர் அங்கே இருக்கிறார், நேராக பார்க்க முடிஞ்சது. அவர் ஒரு உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு அமைச்சராக இருந்தால் அவர் என்ன பண்ணியிருக்கணும்? ஏய் நிறுத்தப்பா, ஏன்டா அடிக்கிறாங்களே? அவன் கொள்கை சொல்லி அவன் ஓட்டு கேட்குறான், அவன் உரிமை இருக்குது. நம்ம கொள்கை சொல்லி நம்ம ஓட்டு கேட்போம், அவனுக்கு போடுறவன் போட்டோம், நமக்கு போடுறவன் போட்டு இப்படி தானே பேசியிருக்கணும். அப்போ காவல்துறை எதுக்கு வேடிக்கை பார்த்து தான் இன்னைக்கு நேற்று